வணக்கம், என் பேர் உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஒரு ஜாதகம், ஜாதகருடைய கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. மருத்துவ கல்வி ஜாதகருக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் போயின்ட்டுருக்குது. இவங்களுக்கு மருத்துவ கல்வி நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ இந்த பூரம் நான்கு முடிந்து இவங்களுக்கு வந்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இயங்கக்கூடிய காலமாகத்தான் இருக்குது. அவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னா இந்த சுக்கிரன் சூரியன் ரெண்டாம் இடத்துல, அதாவது சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம் நான்காம் இடத்துலையும் சூரியன் வந்து லக்னத்துக்கு ஏல்பி லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் ஜாதகர் இருக்கிறார் அப்படிங்கிறது வருது. ஜாதகர் வந்து 18 வயது முயற்சி சார்ந்த கல்வி, தானாக ஜாதகர் கல்வியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதான் இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு இருக்குது. அவங்கள்ட்ட கேட்டோம், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கல்வி ஸ்தானத்தில் யார் உட்காந்துருக்கிறாங்கன்னா கேது பகவான். பொதுவாகவே ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு புதிய மாற்றத்தை அப்படிங்கிறது கொண்டு வரும். சிலர் சொல்லுவாங்க கல்விக்கு தடை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜாதகர் மருத்துவம் சார்ந்த கல்வி அப்படிங்கிறது ஜாதகர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது நல்லா இருக்குமானா சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். சரி, இந்த ஒரு வருடம், இப்போ இவங்களுக்கு பூரம் நான்கு முடிந்து உத்தரம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வருடம் அப்படிங்கிறது தான் இருக்குது. உத்தர நட்சத்திரம் சூரியன் மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறார், அதுவும் சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ இந்த அக்ஷய லக்னம் இங்கே வந்தது அப்படின்னா, ஏன்னா இவங்களுக்கு தொடர்ந்து இந்த மருத்துவம் அப்படிங்கிறது கை கொடுக்குமா அப்படிங்கிறது அவங்களுடைய பெற்றோர்களுடைய கேள்வியாகவே இருந்தது. இப்போ இங்கே ஏஎல்பி லக்னம் கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன், அவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறார். அப்போதும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட கல்வி அப்படிங்கிறதான் ஜாதகருக்கு வருகிறது. சரி, இந்த இரண்டாம் வீட்டை யார் பார்க்குறீங்கன்னா அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் இரண்டாம் வீட்டை பார்க்கிறது. அப்போ இவங்களுக்கு இந்த கல்வி சார்ந்தது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், மருத்துவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே கை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ இவங்களுடைய வயது 18 வயது, 18-20 வயசு இந்த லக்னம் அப்படிங்கிறது. 20-30 வயது வரைக்கும் அவங்களுக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னமாக இருக்கும். இப்போ இந்த கன்னியா லக்னத்துக்கு இவங்களுக்கு மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக கை கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ரெண்டாம் இடத்த அதிபதின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டை யார் பார்க்குறாங்கன்னா அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த கல்வி மிக அழகாக கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அவங்களுடைய 30-40 வயசு வரைக்கும் அவங்களுக்கு, இப்போ அவங்களுடைய ஏஎல்பி லக்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு துலா லக்னமாக இருந்தது. அப்போவும் லக்னாதிபதி அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் இரண்டாம் இடத்துல, அப்போவும் அவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த கல்வி ரொம்ப அழகாக வரும். அப்போ இங்கே தொடங்கின கல்வி அப்படிங்கிறது 40-50 வயது வரைக்குமே அவங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜாதகர் 40-50 வயது வரை ஜாதகர் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல சர்வீஸ் ஓரியன்டாக செய்யக்கூடிய கிரகமாகத்தான் அங்கே அமர்ந்திருக்கிறாரு. ஸோ அந்த கல்வியும் இவருக்கு ரொம்ப எளிமையாக, அதாவது இந்த 40-50 வயசு வரைக்கும் ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய தன்மை, அதுவும் பயணம் செய்து வருமானம், அதாவது இரண்டாம் இடம் வருமானம் சொல்லலாம், அது 12 இடத்துல உட்காந்துருக்கு. பயணம் செய்து வருமானம் கிடைக்கக்கூடியது, மருத்துவமனை மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடியது ரொம்ப அழகாக இந்த ஜாதகருக்கு குறிகாட்டுது. இதை வந்து வேறு எந்த மெத்தடில் சொல்லலாமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைய அளவில் படிக்கக்கூடிய ஒரு 20 புதிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், இந்த அவங்களுடைய 18-50 வயது வரைக்கும் இவங்களுக்கு அந்த மருத்துவ கல்வி எவ்வளோ அழகாக குறிகாட்டுது அப்படிங்கிறத இந்த அக்ஷய லக்ன பத்ததி முறையில் மட்டுமே குறிகாட்ட முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. கேட்ட கேள்வி, மருத்துவம் சார்ந்த கல்வி கை கொடுக்குமா? கண்டிப்பாக கை கொடுக்கும். இரண்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தொடர்பு இருந்து கொண்டே வருகிறது. ஆராய்ச்சி கல்வி, மருத்துவ முறையிலான கல்வி அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. அதுவே பிரச்சனைக்குரிய வருமானம் இந்த ஜாதகருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக அது கிடைத்தே தீரும் அப்படிங்கிறத அவங்க பெற்றோர்கள்ட்ட சொன்னோம். இப்போ ஏன் இந்த கேள்வி வந்ததுன்னா, இந்த பூர நட்சத்திரம் 4 பாதங்கள் முடிகிற வரைக்குமே ஜாதகர் தாய் ஸ்தானத்தில் தான் இருக்கிறாங்க. அதாவது அம்மா பொண்ணாக, செல்ல பொண்ணாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. சொந்த செயல்கள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு செயலையும் தாயை நம்பி தான் இருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் அவங்க எப்படி படிப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்காகத்தான் இந்த தாய் நம்மள்கிட்ட வந்தது, அவங்கள்ட்ட தைரியமாக இருக்க கூறினோம் அப்படிங்கிறது தான் உண்மை.
மிக எளிமையாக பலன் கூற முடியும் அப்படிங்கிறது அக்ஷய லக்ன பத்ததி முறையில் மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.